ஸோ ஹலோ கைஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தக்கூடிய ஒரு விஷயம் தான் ஸோ சாய்ஸ் ஃபில்லிங். பர்டிகுலராக நிறைய பேர் கேட்டிருந்த ஒரு விஷயம் வந்து என்னன்னா, லவன்யூ மெடிக்கல் காலேஜில் நான் எந்த காலேஜுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் தான் நான் இந்த வீடியோ வந்து கொடுக்க போகிறேன். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல், எந்த ஒரு மெடிக்கல் காலேஜாக இருந்தாலும், ஈவன் புது மெடிக்கல் காலேஜாக கூட இருந்தாலும், ஸோ அங்கே இருக்கக்கூடிய ப்ரொஃபஸர்ஸ் எல்லாமே பழைய மெடிக்கல் காலேஜில் வேலை பார்த்த ஒருத்தவங்களாக தான் இருப்பாங்க. ஸோ அகாடமிக் வைஸ் ஸோ அந்தளவுக்கு பெரிய பிரச்சனை இருக்காது. பட் ஜிஹெச் அப்படின்னு நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஹாஸ்பிட்டல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, பேஷண்ட் அவுட் ஃப்ளோ வேணால் ஒரு சில இடத்துல வந்து வேரி ஆகலாம். அண்ட் அந்த பேசிஸ்லையும் யார் யாருக்கு எந்தெந்த ஊர் வந்து பக்கத்தில் இருக்கோ, ஸோ அந்த பேசிஸ்லையும் தான் மோஸ்ட் ஆஃப் தம் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அண்ட் ஓல்டு மெடிக்கல் காலேஜ் தான் எல்லாருமே ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ஃபில் பண்ண போகிறது, அது ஹாபியஸான ஒரு விஷயம். அண்ட் உங்களுக்கு ஓல்டு மெடிக்கல் காலேஜை பற்றி ஐடியா இல்லை அப்படின்னா, ஸோ இந்த சாய்ஸ் ஃபில்லிங்கை பாருங்கள். மோஸ்ட் ஆஃப் தம் ப்ரிஃபர் பண்ணக்கூடிய சாய்ஸ் ஃபில்லிங் ஃபார் த ஓல்டு மெடிக்கல் காலேஜ். அண்ட் அதில் நான் ஃபஸ்ட்டாக வச்சிருக்கக்கூடியது வந்து எஃப்எம்சி, அண்ட் செகண்ட் ஸ்டான்லி, அண்ட் தேர்ட் கில்பக். ஸோ இது ஹாபியஸ்லி எல்லாருமே ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். அண்ட் இதுக்கப்புறம் நான் கொடுக்க போகிற அந்த ரெண்டு காலேஜ் வந்து என்னன்னா, கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ் அஸ் வெல் அஸ் மதுரை மெடிக்கல் காலேஜ். நான் ப்ரிஃபர் பண்ணக்கூடிய ஒரு ரெண்டு காலேஜ் அண்ட் தென் தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ், அதுக்கப்புறம் திருநெல்வேலி மெடிக்கல். ஸோ இந்த இடத்துல எல்லாம் பேஷண்ட் அவுட் ஃப்ளோவும் நல்லா இருக்கும், அகாடமிக் வைஸ் அஸ் வெல் அஸ் ஸ்போர்ட்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு காலேஜ். அண்ட் திருநெல்வேலிக்கு அப்புறம் வந்து நான் ப்ரிஃபர் பண்ணக்கூடிய ஒரு காலேஜ் வந்து இஎஸ்ஐசி கோயம்புத்தூர். ஸோ இதெல்லாம் வந்து மெயின் ஏரியாஸில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம், லைக் சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருநெல்வேலி. ஸோ இந்த மாதிரி ரீஜன்லாம் மெயின் ஏரியாஸில் இருக்கிறதுனால பேஷண்ட் அவுட் ஃப்ளோவுமே வந்து நல்லா இருக்கும், நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேசஸ்மே வந்து கிடைக்கும். ஸோ அதுதான் மோஸ்ட்டாக நம்ம வந்து ப்ரிஃபர் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் ஆஸ் அ மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டாக. அண்ட் இதுக்கப்புறம் செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜ், அண்ட் தென் ஓமந்தூரார் மெடிக்கல் காலேஜ். ஸோ அதுக்கப்புறம் கேஏபிவி திருச்சி அண்ட் சேலம் மெடிக்கல் காலேஜ். ஸோ அதுக்கப்புறம் விழுப்புரம், கன்னியாகுமரி, வெள்ளூர் மெடிக்கல் காலேஜ். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ அதுக்கப்புறம் தருமபுரி, ஐஆர்டி பெருந்துறை, தூத்துக்குடி மெடிக்கல் காலேஜ், அண்ட் தென் கடலூர் மெடிக்கல் காலேஜ், திருவண்ணாமலை மெடிக்கல் காலேஜ், திருவாரூர் மெடிக்கல் காலேஜ், அண்ட் தென் தேனி, புதுக்கோட்டை அண்ட் சிவகங்கை மெடிக்கல் காலேஜ். அண்ட் சிவகங்கைக்கு அப்புறம் நம்ம வந்து கரூர் மெடிக்கல் காலேஜ் வந்து ப்ரிஃபர் பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாம் பேஸ்ட் ஆன் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரிஃபரன்ஸ். இதுக்கு முன்னாடி அவங்க வந்து என்னென்ன டைப்ஸ் ஆஃப் காலேஜஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பேசிஸாக வச்சோம். இதெல்லாம் மெயின் ஏரியாஸில் இருக்குது, எங்கெல்லாம் பேஷண்ட் அவுட் ஃப்ளோ அதிகமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு பேசிஸாக வச்சு பழைய மெடிக்கல் காலேஜை நம்ம வந்து நம்மளோட ஆர்டருக்கு ஏற்ற மாதிரி சாய்ஸ் ஃபில் வந்து பண்ணியிருக்கோம். அண்ட் ஓல்டு மெடிக்கல் காலேஜில் மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு பக்கமாக இருக்கிறத கூட நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம், ஏன்னா அந்தளவுக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. அண்ட் ஒருவேளை உங்களுக்கு மெயின் ஏரியாஸில் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஆர்டர் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம், ஏன்னா பேஷண்ட் அவுட் ஃப்ளோ பேசிஸில் வந்து இதை நம்ம கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம். அண்ட் இதுக்கப்புறம் தான் நம்ம மெயின் டவுட்குள்ளே வரோம், லைக் லவன்யூ மெடிக்கல் காலேஜில் நான் எப்படி ப்ரிஃபர் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சில பேர் லவன்யூ மெடிக்கல் காலேஜில் படிக்கக்கூடியவங்க இருக்காங்க. அண்ட் அதை பேசிஸாக வச்சும் மெயின் ஏரியாஸில் வந்து எந்தெந்த காலேஜ் இருக்குது, அண்ட் கேம்பஸ் எப்படி இருக்குது, பேஷண்ட் அவுட் ஃப்ளோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத பேசிஸாக வச்சும் இது என்னோட சாய்ஸ் ஃபில்லிங் ஃபார் லவன்யூ மெடிக்கல் காலேஜ். ஸோ நான் என் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே படிக்கிறவங்க ஒரு சில பேர்ட்ட கேட்டதை பேசிஸாக வச்சு இந்த சாய்ஸ் ஃபில்லிங் மேக் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் லவன்யூ மெடிக்கல் காலேஜில் நான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபர் பண்ண போகிறது வந்து கிருஷ்ணகிரி மெடிக்கல் காலேஜ். ஸோ அதுக்கப்புறம் திருப்பூர் மெடிக்கல் காலேஜ், அண்ட் தென் நாமக்கல் மெடிக்கல் காலேஜ், அதுக்கப்புறம் திருவள்ளூர் மெடிக்கல் காலேஜ், அண்ட் தென் திண்டுக்கல் மெடிக்கல் காலேஜ். ஸோ இதுதான் டாப் ஃபைவ் காலேஜ் லவன்யூ மெடிக்கல் காலேஜில் நான் ப்ரிஃபர் பண்ணியிருக்கக்கூடியது பேஸ்ட் ஆன் அந்த லொக்கேஷன், அந்த பர்டிகுலராக எங்கே அமைஞ்சிருக்கு, பேஷண்ட் அவுட் ஃப்ளோ எப்படி இருக்குது, கேம்பஸ் எல்லாத்தையும் வச்சு நம்ம கிளாஸிஃபை பண்ணது. ஸோ இதுக்கப்புறம் நான் ப்ரிஃபர் பண்ணது திண்டுக்கலுக்கு அப்புறம் வந்து ராமநாதபுரம் மெடிக்கல் காலேஜ், அதுக்கப்புறம் கள்ளக்குறிச்சி மெடிக்கல் காலேஜ் அண்ட் விருதுநகர், அதுக்கப்புறம் அரியலூர், ஸோ அதுக்கப்புறம் நில்கிரிஸ் மெடிக்கல் காலேஜ், அண்ட் தென் நாகப்பட்டினம் மெடிக்கல் காலேஜ். ஸோ இதுதான் என்னோட சாய்ஸ் ஃபில்லிங் ஃபார் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ். அண்ட் நீங்கள் வேற எதுவும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. உங்களோட மார்க், உங்களோட கேட்டகரி என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அண்ட் இந்த காலேஜ் நீங்கள் சூஸ் பண்ணலாமா, எதுவும் பர்டிகுலராக ஏதாவது ஒரு காலேஜில் எனக்கு எது ப்ரிஃபர் பண்ணுறது தெரியல அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் ஃபர்தராக எந்த காலேஜ் சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பேசிஸாக வச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிரச்சனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.